இந்த லொக்கேஷன் பேர் வந்து ஹேவ்லாக் ஆஃப் ஹேவ்லாக் ரோட். இது நியரஸ்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா மொனாக் ஹோட்டல் இருக்குது. இந்த என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா இங்கேருந்து தொடங்குது. இந்த கீழே டவுன் பார்த்திங்கன்னா இந்த லேண்ட் அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம கிளைண்ட்டுக்கு சேர்ந்த ப்ராப்பர்ட்டி. டோட்டலாக பார்த்திங்கன்னா 146 cents. இது அப்படியே போனோம்னா ஸோ இந்த 146 cents பார்த்திங்கன்னா இந்த பார்டர் அப்படியே அந்த பார்டர் மட்டும் அப்படியே வந்துகிட்டே இருக்குங்க. இந்த போஸ்ட்டு கீழே இருக்க போஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இது அட்ஜாயினிங் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ கீழே இருக்க அந்த பீஸ் ஆஃப் லேண்ட் வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. டோட்டலி 146 cents. நல்ல வியூ. ஊட்டியில் ரொம்ப அமைதியான ஒரு பிளேஸ். ஸோ ஆக்சுவலி இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா இவங்க ரிலேட்டிவ்ஸ் வந்து பக்கத்தில் இருக்காங்க. அவங்களுடைய கெஸ்ட் ஹவுஸ் தான் இது. ஸோ இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் சேலுக்கு இருக்குது இப்போ. இந்த லேண்ட் எல்லாமே இல்லைங்க. அந்த பச்சை போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி கைட்லைன் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த பச்சை கலர் போஸ்ட் ஆனால் அதெல்லாம் தாங்கண்ணா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காமான பிளேஸில் இந்த லேண்டு. ஸோ டோட்டலி இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா 146 cents. ஸோ இது இங்கே இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா ட்ரீஸ் இருக்குது. இதுக்குன்னு ஒரு ப்ரைவேட் ரோடு இருக்குது. ஸோ அப்படியே ஜூம் பண்ணி நான் காமிக்கிறேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்ட்ரெச்சு தெரியும், அதுதான் ப்ரைவேட் ரோடு. இந்த ப்ராப்பர்ட்டிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் ரோடு இருக்குது. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி வந்து நான் க்ளோஸ்அப்பில் இப்போ கொஞ்சம் நேரத்தில் காமிக்க போகிறேன். ஸோ இதுதான் நம்ம ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கீழே வந்து இப்போதுக்கு ஒரு வேக்கண்ட் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. மீனிங் பில்லு அந்த மாதிரி ஒரு 2-3 trees. ஸோ ஒரு ஒயிட் கலரில் ஒரு ஸ்மால் ஸ்டோன் மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு கோயில் வச்சுருக்காங்க. ஸோ அந்த கோயில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே இருக்குது, ஸ்மால் டெம்பிள் மாதிரி. ஸோ ஒரு ஓவர்வியூ மாதிரி காமிக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து இவங்க கெஸ்ட் ஹவுஸ். ஸோ இந்த கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து ஒரு வியூ தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த வேலியில் பார்த்தீங்கன்னா நிறையா ஒரு ஃபென்சிங் ஸ்மால் ஸ்மால் ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டிக்கான ஃபென்சிங். அப்போ நான் இங்கேருந்து ஷூட் பண்ணிக்கிறேன். இதை இங்கேருந்து
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வியூ. ஸோ இந்த ட்ரீஸ் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணால் அந்த ஹோல் ஊட்டியோட ஸ்கேப் தெரியும். ஸோ இதுதான் இந்த வியூ பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சூட்டபிள் ஃபார் அ கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி. ஸோ இங்கே வந்து ஒரு பாறை இருக்குது, இங்கே வந்து ஒரு பாறை இருக்குது. அப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டியில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு கிணறு இருக்குது. ஸோ சஃபிஷியன்ட் வாட்டர் சப்ளை. ஸோ இது இட் இஸ் அமேசிங் வியூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஊட்டியோட, ஊட்டிக்கு ரொம்ப க்ளோஸ் பை, அட் த சேம் டைம் பிரீக் ஸ்கூலு அப்புறம் ஹோல் டவுனே வந்து இந்த இதில் கேப்சர் ஆகிருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு ஆப்போசிட்டில் இருக்குது கலெக்டர் ஆஃபீஸ். நான் வேறு என்ன இருக்கீங்கன்னா அந்த லொக்கேஷனில் கலெக்டர் ஆஃபீஸ் தான் தெரியும். கலெக்டர் ஆஃபீஸ் தெரியுது. இங்கே பக்கத்தில் உட் சைட் ஸ்கூலு நமக்கு இந்த வியூலேருந்து தெரியும். ஸோ இதுதான் அந்த பீஸ் ஆஃப் பெரிய ப்ராப்பர்ட்டி பாருங்க. இதோட எக்ஸ்டென்ஷன் எது வரைக்கும் போகுதுன்னா கீழே அந்த ஃபென்சிங் கேட், அந்த ஃபென்சிங் தெரியும், கேட் ஒன்று, அந்த ஃபென்சிங் தெரியுது பார்த்தீங்களா, அந்த ஃபென்சிங் வரைக்கும் நம்ம ப்ராப்பர்ட்டி போகுது.